விஜினஸ் கிளாஸ் உடன் சேர்ந்த அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆபீஸ் இருந்து பாத்தீங்க அப்படின்னா 98,083 வேகன்சி வந்து விரைவில் வந்து ஃபில் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. கண்டிப்பா நீங்களும் பாத்திருப்பீங்க, யூடியூப்ல நாம கூட போட்டிருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட்மேனுக்கு வந்து 59,099 வேகன்சி இருக்கு, மெயில் கார்டுக்கு பாத்தீங்கன்னா 1,445 வேகன்சி இருக்கு. சோ ரிமைனிங் போஸ்ட் பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா போஸ்ட்மேன்ல ஒரு 50% வேகன்சி ஃபில் பண்ண போறாங்க, மெயில் கார்டில் வந்து ஒரு 25% வந்து ஃபில் பண்ண போறத சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி வந்து ஃபில் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு PDF வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே அதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ நீங்க அதை பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதை நீங்க முழுமையா வந்து பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து என்ன நோட்டிபிகேஷன், என்ன வந்து அது எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது புரியும். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரல, பட் ஆனால் விரைவில் வரப்போகிறது அப்படின்ற அந்த அப்டேட் மட்டும் தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ மேபி 1 or 2 months நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். ரைட்டா? ஸோ நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, சார் ஓகே நோட்டிபிகேஷன் வரட்டும், ஸோ இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா என்ன சிலபஸ், எப்படி எக்ஸாம் கேட்பாங்க, எவ்வளவு மார்க் வைப்பாங்க, கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ்ல வருமா, இங்கிலீஷ்ல வருமா, இந்தில வருமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகம் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய சந்தேகத்துக்கு வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நாங்க மேக் பண்ணிருக்கோம். இப்ப எப்படி புதுசா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்கோங்களோ அதே மாதிரி ரிவைஸ்ட் சிலபஸ் 2022 ஒரு புதிய சிலபஸ் அந்த பேட்டர்ன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ அது என்னன்னு சொல்லி நான் பாக்குறேன். இந்த எம்டிஎஸ் போஸ்ட்மேன் மெயில் கார்டு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன நான் சொல்றேன், அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பா வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ அதை பார்க்கறதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்க முதன்முறையை பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் பட்டன்ல ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, சிலபஸ் பார்க்கலாமா? சோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த PDF தான் வந்து பாத்தீங்கன்னா 2022 April 5 வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவிஷன் ஆஃப் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ், அதாவது ரிவைஸ்ட் பண்ணிருக்காங்க எம்டிஎஸ்க்கும். இதுலயே பாத்தீங்கன்னா தெரியும், போஸ்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் எம்டிஎஸ் போஸ்ட்மேன் மெயில் கார்டு, இந்த மூணு போஸ்டுக்குமே ரிவைஸ்ட் சிலபஸ் அண்ட் அந்த ஸ்கீம் அந்த பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, நம்பர் ஆஃப் க்வெஸ்சன் அந்த மார்க் அந்த பேட்டர்ன் வந்து மாத்திருக்காங்க. சோ அது அது இதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வரப்போகுது. ஏன்னா வந்து இந்த வேகன்சி ஆகட்டும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆகட்டும், இந்த பேட்டர்ன் ஆகட்டும், எல்லாமே 2022 வந்து புதுசா தான் வந்திருக்கு. சோ ஒட்டுமொத்தமா நான் வேகன்சி 98,083 வேகன்சி, இதுல போஸ்ட்மேனுக்கும் மெயில் கார்டுக்கும் விரைவில் வந்து நோட்டிபிகேஷன் வரப்போது 60,544 வேகன்சி இருக்கு. அதுல ஒரு 50% வேகன்சி வந்து கண்டிப்பா வந்து எக்ஸாம் வச்சுதான் எடுக்க போறாங்க. ரைட்டா? சோ இதுக்கான பேட்டர்ன் என்ன இருக்கு அப்படின்றது என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்கலாம். சோ நமக்கு தேவையான விஷயம் மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இதுல நீங்க பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க எம்டிஎஸ் போஸ்ட்மேன் மெயில் கார்டு, இது எல்லாத்துக்குமே வந்து பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அப்ளிகபிள் ஃபார் த எக்ஸாமினேஷன் போஸ்ட் போட்டு எம்டிஎஸ் போஸ்ட்மேன் மெயில் கார்டுக்கு வந்து கண்டிப்பா பேப்பர் 1 அப்படின்றது இருக்குது. இது பேசிக் போஸ்ட் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பேப்பர் 1 இருக்குன்றாங்க. பேப்பர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலேஜ் ஆஃப் போஸ்டல் ஆபரேஷன், அதாவது போஸ்ட் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட அந்த கேள்விகள் இருக்கிற மாதிரி இருக்கும், இது பேப்பர் 2 இருக்குன்றாங்க. இந்த பேப்பர் 2 வந்து போஸ்ட்மேன் மெயில் கார்டுக்கு மட்டும்தான். சோ அப்ப போஸ்ட்மேன் மெயில் கார்டுக்கு படிக்கிறவங்க நிச்சயமா வந்து பேப்பர் 2 படிக்கணும். இதே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேப்பர் 1ன்றது எம்டிஎஸ்க்கு இருக்கும், போஸ்ட்மேனு மெயில் கார்டு மூணு போஸ்ட்டுக்குமே வந்து இது காமன் பேப்பர் 1ன்றது. ஆனா பேப்பர் 2ன்றது அடிஷனலா வந்து இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு வருது. இதே மாதிரி பேப்பர் 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா தமிழ்ல, நம்ம தமிழ்ல இருக்கு இல்லையா, சோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் லோக்கல் லாங்குவேஜ் இருக்கும், நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சோ இந்த லோக்கல் லாங்குவேஜ்ல உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ரைட்டா? அது என்ன மாதிரியான டெஸ்ட் வைக்க போறாங்க அப்படின்றத நான் சொல்றேன். ரைட்டா? நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். சோ ஒரு மினிமம் வந்து எலிஜிபிலிட்டி தமிழ்ல வந்து உங்களுக்கு ஒரு தகுதிக்கு அளவுக்கு நீங்க மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வரும். சோ அடுத்து இது 4th வந்து பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்ன்றதுனால ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. சோ அந்த ஸ்கில் டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ற மாதிரி இருக்குமோ அப்படின்றதா இதுக்கான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சோ இந்த எக்ஸாம் எப்படி வைக்க போறாங்க, காம்படிட்டி அல்லது குவாலிஃபைங் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ காம்படிட்டி போட்டி தேர்வு மூலமா தான் வைக்க போறாங்க எல்லாத்துக்குமே. இந்த பேப்பர் 3 பேப்பர் 4 பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து குவாலிஃபைங் எக்ஸாம், அதாவது மினிமம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணவங்களே கட் ஆஃப் எடுத்துக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், பேப்பர் 3 லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்டும் டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்டும் மினிமம் வந்து எலிஜிபிலிட்டி நீங்க பாஸ் பண்ணாலும் போதுமானது, கட் ஆஃப் வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ பேப்பர் 1 பேப்பர் 2 தான் நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து கன்சிடர் பண்ண போறாங்க. க்வெஸ்சன் எப்படி சார் இது பண்ணா, மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன் சொல்லக்கூடிய எம்சிக்யூல வந்து க்வெஸ்சன் கொடுப்பாங்க. ரைட்டா? சோ பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே எம்சிக்யூ தான். பேப்பர் 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்சிக்யூ அண்ட் சப்ஜெக்டிவ் போட்டிருக்காங்க. அப்படியே டிஸ்கிரிப்ட் டைப்ல இருக்கும், அதாவது லெட்டர் ஃபார்மேட்டு டிரான்ஸ்லேஷன் பண்றது சம்திங் இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிலபஸ்ல அது கொடுத்துருக்காங்க, அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும்.
அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ்ன்றதுனால அந்த டெஸ்ட் வந்து அந்த கம்ப்யூட்டர்ல இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் என்னன்னா ஆஸ்பர் சிலபஸ் படி என்ன நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருக்குமோ அது வந்து இருக்குன்றாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் பத்தி கீழே சிலபஸ்ல சொல்லியிருக்காங்க, நான் அதை சொல்றேன் ஓகேவா. மேக்ஸிமம் மார்க் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் டூக்கு வந்து 50 கொடுத்துருக்காங்க, பேப்பர் த்ரீக்கு வந்து 50, அதே மாதிரி பேப்பர் போருக்கு 25, இந்த பேப்பர் ஒன்னுக்கு வந்து 100 மார்க் இன் டூ பார்ட்ஸ், 100 மார்க் இருக்கும், அதுல பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டு பார்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, டூரேஷன் பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் ஒன்னுக்கு 60 மினிட்ஸ் அதாவது ஒரு மணி நேரம், அதே பேப்பர் டூக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரை மணி நேரம், அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு 60 மினிட்ஸ் போட்டிருக்காங்க, அப்போ ஒரு மணி நேரம். ஸ்கில் டெஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் 15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத டைம் டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப பேப்பர் ஒன் பேப்பர் டூ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ என்ன லாங்குவேஜ்ல இருக்குன்னு பாருங்க, இங்கிலீஷ்ல இருக்கும் ஹிந்தியில இருக்கும் அண்ட் ரெஸ்பெக்டிவ் லோக்கல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு க்வெஸ்சன் பேப்பர்ன்றது நமக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எப்படி கொடுப்பாங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கும் ஹிந்தியில இருக்கும் அண்ட் ரெஸ்பெக்டிவ் லோக்கல் லாங்குவேஜ், தட் இஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் லோக்கல் லாங்குவேஜ்ன்றதுனால க்வெஸ்சன் வந்து தமிழ் இருக்கிறது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேர் ஹிந்தி இஸ் நாட் எ லோக்கல் லாங்குவேஜ், அதாவது ஹிந்தி வந்து லோக்கல் லாங்குவேஜே இல்லாம இருக்கு இல்லையா ஸ்டேட். இப்ப நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ் தான், தெலுங்கு ஆந்திரா இவங்கெல்லாம் தெலுங்கு இருக்கு, நம்ம கேரளாவுக்கு வந்து மலையாளம் இருக்கு, ஆனா ஒரு சில ஸ்டேட்ல லோக்கல் லாங்குவேஜே ஹிந்தி தான் இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து ஹிந்தி இங்கிலீஷ்ல தான் வரும், ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் ஹிந்தி கிடையாது. அப்ப தமிழ்ன்றதுனால கண்டிப்பா க்வெஸ்சன் பேப்பர் வந்து தமிழ் இருக்கும். சோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் எக்ஸாம் வந்து தமிழ் வைப்பாங்க சார், க்வெஸ்சன் எல்லாம் தமிழ்ல கேட்பாங்களான்னு கேட்டிருந்தீங்க. சோ இந்த சென்டென்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சோ க்வெஸ்சன் வந்து தமிழ்ல வரும் அப்படின்றது ஒரு ஹாப்பியான செய்தி. ரைட்டா, அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்ன்றது அது எப்படி இருக்கும்னா இங்கிலீஷ் டு லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். அதாவது இங்கிலீஷ்ல இருந்து நீங்க லோக்கல் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு வந்து தமிழ் வந்து இருக்கும். ரைட்டா, சோ இது வந்து க்வெஸ்சன் பேப்பர்ல என்ன லாங்குவேஜ்ல இருக்குன்னு சொல்றாங்க. லாங்குவேஜ் ஆஃப் ஆன்சர் பேப்பர்ன்றது நாட் அப்ளிகபிள் ஆர் எம்சிக்யூன்றாங்க, ஆஸ் பர் க்வெஸ்சன் பேப்பர், க்வெஸ்சன் பேப்பரை பொறுத்து அது இருக்கும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ரைட்டா, சோ மினிமம் குவாலிஃபிங் மார்க் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா எம்டிஎஸ் பேப்பர் ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 40%, ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 37%, எஸ்சிஎஸ்டி மாற்றுத்திறனாளிக்கு 33% வந்து நீங்க எடுக்கணும், மினிமம் குவாலிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதே செலெக்ஷன் ஆஸ் போஸ்ட்மேன் மெயில் கார்டுக்கு டோட்டல் ஆஃப் பேப்பர் ஒன் அண்ட் டூ, அதாவது எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன்னை தான் எடுத்துப்பாங்க, பேப்பர் டூ வந்து இந்த போஸ்ட்மேனுக்கு மெயில் கார்டு தான், அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுல வர பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதே அன்ரிசர்வ்டுக்கு 40%, ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 37%, எஸ்எஸ்டிக்கு மாற்றுத்திறனாளிக்கு வந்து 33% வந்து மினிமம் குவாலிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, லோக்கல் லாங்குவேஜ் 140% எடுக்கணும் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதே தான் சேம் தான், 40% வந்து எடுக்கணும், இது கட் ஆஃப் எல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி குவாலிஃபிங் மார்க் தான். ரைட்டா, இதே வந்து ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 37%, எஸ்சிஎஸ்டிக்கு 33% எடுத்தாலே நீங்க தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து அன்ரிசர்வ்டு 60%, ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 60%, எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 50%, மாற்றுத்திறனாளிக்கு வந்து இஃப் நாட் எக்ஸம்ட் ஃபார் த ஸ்கில் டெஸ்ட் சொல்லி 50% வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து ஸ்கில் டெஸ்ட். ரைட்டா, சோ இதான் வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் மார்க், இது வந்து கட் ஆஃப்ல எடுத்துக்கக்கூடிய மார்க் அப்படின்றாங்க. சார் என்ன எலிஜிபிலிட்டி சொல்லாம சொல்றீங்களே சார் அப்படின்னு கேட்காதிங்க, ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் அந்த வீடியோல. சோ பிளஸ் டூ வந்து எலிஜிபிள். ரைட்டா, இந்த போஸ்ட்மேன் அந்த இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளஸ் டூ வந்து எலிஜிபிளா இருக்கும், இது இந்த போஸ்ட்மேன் மெயில் கார்டு. ரைட்டா, சோ எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 10th வந்து எலிஜிபிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா, சோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து போஸ்ட்மேனுக்கும் மெயில் கார்டுக்கும் கொடுத்துட்டாங்க, எம்டிஎஸ்க்கு இன்னும் வராம இருக்கு. சோ இது வந்து பேட்டர்ன். சோ அடுத்தது எப்படி செலெக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க. சோ கிரிட்டீரியா ஆஃப் செலெக்ஷன் எப்படி பண்ண போறாங்க, பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் வைக்க போறாங்க, 1.5 மணி நேரம் எக்ஸாம் இருக்குன்றாங்க. சோ அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே ஒரே டைம் நடந்துரும். ரைட்டா, 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது 150 மினிட்ஸ் போட்டாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு இதுல பாஸ் பண்ணவங்களுக்கு தான் அதுக்கப்புறம் கடைசியாக ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ரைட்டா, சோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இது வந்து தெரியும் உங்களுக்கு, எம்டிஎஸ்க்கு பேப்பர் ஒன் மட்டும்தான் இருக்கும். ரைட்டா, போஸ்ட்மேன் மெயில் கார்டுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்கும். இந்த விஷயத்தை அவங்க தெளிவா டீட்டெயிலா வந்து கொடுத்துருக்காங்க, நீ வந்து ஒரு டைம் பாத்துக்கோங்க. ரைட்டா, சோ ஷார்ட் லிஸ்ட் எப்படி போடுவாங்கன்னா 1:5 போடுறதா சொல்றாங்க. அங்க பாருங்க, 5 times ஆஃப் டோட்டல் வேகன்சியா போஸ்ட்மேன் மெயில் கார்டு, அவங்க ஷார்ட் லிஸ்ட் போடும்போது 1:5 போடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் போவாங்க, ஸ்கில் டெஸ்ட்ல இருந்து அவங்க பில்டர் பண்ணிப்பாங்க. ரைட்டா, ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேரை எடுப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா,
इंडियन ज्योग्राफी सिविक्स जनरल नॉलेज इंडियन कल्चर फ्रीडम स्ट्रगल एथिक्स अंड मॉरल स्टडी अब क्वेश्चन केकरदा जनरल नॉलेज जनरल अवेयरनेस बेसिक अरिथमेटिक मैक्स मैक्स वो पत् क्वेश्चन वो सो सिंप्लिकेशन पाती बाटमास रूल्स यूज पर्सेंटेज प्रॉफिट लॉस सिंपल इंटरेस्ट एवरेज टाइम एंड वर्क टाइम एंड डिस्टेंस यूनिटरी मेथड सो इधर और पत् क्वेश्चन सो ओट्टुमोत्तमा सोल्लणुम्ना जनरल नॉलेज पत् मैक्स पत् पार्ट बी ल 20 केल्विगल 40 मार्क मोत्तम 100 मार्क इतना वो पेपर वन एमटीएस के पेपर वन मट्टुम्दान पेपर टू कडैयादु नल्ला पुरिंजुकोंगा रैट्टा इदु सिलेबस सो अडुत्तु पेपर टू ரைட்டா இது வந்து 30 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும் 30 மினிட்ஸ் இது என்னது பார் அப்பாயின்ட்மென்ட் ஃபார் தி போஸ்ட் போஸ்ட்மேன் மெயில் கார்டு ஒன்லி எம்டிஎஸ் க்கு கிடையாதுப்பா போஸ்ட்மேனும் மெயில் கார்டுக்கு மட்டும்தான் ரைட்டா எம்டிஎஸ் வந்து 10 ஆம் வகுப்பு தகுதி கொண்டதா தான் வரும் அதுக்கு சிங்கிள் பேப்பர் எக்ஸாமா தான் இருக்கும் ரைட்டா சோ இதுக்கு தான் பேப்பர் 1 பேப்பர் 2 னு ரெண்டு இருக்கு இது போஸ்ட்மேன் மெயில் கார்டுக்கு இது 12th குவாலிஃபிகேஷன்ல இருக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 சொல்லிட்டாங்க பேப்பர் 2 ல 25 கேள்விகள் கேக்குறதாவும் ஒரு கேள்விக்கு 2 மார்க்னு சொல்லிட்டாங்க இதுவும் போஸ்ட் ஆபீஸ் கைடு பார்ட் 1 ல டெலிவரி ஆஃப் மெயில்ஸ் ரிஃபியூசல் ஆர்டிகல் பேமெண்ட் இ மணி ஆர்டர் ரீடைரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிகார்டிங் அட்ரஸ் சேஞ்ச் ஆர்டிகல் அட்ரஸ் இது மாதிரி வந்து டிசீடு பர்சன் லிபிலிட்டி டு டெண்டன்சி டு சர்டன் மெயில்ஸ் ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் பை போஸ்ட்மேன் இன் ரூல்ஸ் அண்ட் ஏரியாஸ் சொல்லி போஸ்ட் ஆபீஸ் சம்பந்தமா ஒரு 5 கேள்விகள் கேட்பாங்க அடுத்து இதுல வந்து பார்ட் 3 ல போஸ்ட் மேனுவல் வால்யூம் 6 னு போட்டு எட் போஸ்ட் மேன் நாலேஜ் ஆஃப் போஸ்டல் பிசினஸ் சப்ளை ஃபார்ம்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சேல்ஸ் ஸ்டாம்ப் போஸ்ட் மேன் புக் அட்ரஸ் சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்து டெலிவரி பண்றது இ மணி ஆர்டர் பேமெண்ட் இமோ அது மாதிரி டியூட்டிஸ் ஆஃப் வில்லேஜ் போஸ்ட்மேன் வில்லேஜ் போஸ்ட்மேன் இருக்கு அவங்களோட டியூட்டி என்ன சோ இது சம்பந்தமா வந்து ஒரு 10 கேள்விகள் கேட்பாங்க ரைட்டா ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ல ஒரு 5 கேள்வி இந்த பார்ட் 3 ல ஒரு 10 கேள்வி 15 அதுக்கப்புறம் போஸ்ட் மேனுவல் வால்யூம் 7 ல பாத்தீங்கன்னா ஒரு 10 கேள்வி வரும் இது ஸ்டாம்ப் அண்ட் சீல் அப்புறம் ஸ்டேஷனரி மெயில் அப்ஸ்ட்ராக்ட் எக்ஸேஜ் ஆஃப் மெயில்ஸ் டிபி டிஸ்போசல் பண்றது க்ளோசிங் ஆஃப் டிரான்சிஸ்டர் பேக் ஃபைனல் டியூட்டி பிஃபோர் குவைட்டிங் வேன் ஆபீஸ் ஏ ஆர்டர் அண்ட் பி ஆர்டர் இந்த நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ரைட்டா சோ இந்த ஆர்டர்ல ஒரு 10 க்வெஸ்சன் வருது மொத்தம் 10 10 20 25 கேள்விகள் வருது இல்ல மொத்தமா 25 கேள்விகளுக்கு வந்து 50 மார்க் வந்து டெஸ்ட் வைப்பாங்க இது எல்லாமே போஸ்ட் ஆபீஸ் சம்பந்தப்பட்டது இல்ல ஜிகே வராது மேக்ஸ் வராது ஒன்லி வந்து போஸ்ட் ஆபீஸ் சம்பந்தமா ஒரு 25 கேள்விகள் 50 மார்க் வந்து வைப்பாங்க இது வந்து கொடுத்துருக்காங்க இதான் சிலபஸ் ரைட்டா சோ பேப்பர் 3 என்பது என்னன்னா இது லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம சொல்லிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரைட்டா சோ இது எப்படி சார் கேட்பாங்கன்னா மேக்ஸிமம் வந்து 50 மார்க் இருக்கும் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் வேர்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் டு லோக்கல் லாங்குவேஜ் ரைட்டா இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் ரைட்டா இப்ப லிப்ட்னா என்ன மிஷின்னா என்ன ஏதோ சம்திங் மெயில்னா என்ன அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா அது மாதிரி வெப்சைட்னா என்ன இது மாதிரி எல்லாம் கேக்குறாங்க இல்லையா அதை இங்கிலீஷ் வேர்டு கொடுத்து தமிழ் அது சுத்தமான தமிழ் என்ன அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ற மாதிரி ஒரு 15 க்வெஸ்சன் இருக்கும் ஒரு க்வெஸ்சனுக்கு ஒரு மார்க் இதே டிரான்ஸ்லேஷன் ஆஃப் வேர்ட் ஃப்ரம் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு கன்வெர்ட் பண்ணணும் சோ அது ஒரு 15 மார்க் மொத்தம் 30 க்வெஸ்சன் 30 மார்க் அடுத்தது லெட்டர் ரைட்டிங் இன் லோக்கல் லாங்குவேஜ்
40 to 50 words இருக்கும் ஒரு question to be attempted out of 3 option. அதாவது மூணு question கொடுத்துருவாங்க, மூணு questionல ஒரு question attempt பண்ணனும் அப்படிங்கறாங்க. இந்த ஒரு questionக்கு 10 மார்க். ரைட்டா? இது letter writing formatக்கு 10 மார்க். இன்னொன்னு paragraph typeல அந்த short essay னு சொல்லுவோம் இல்லையா, in local language of 40 to 50 words இருக்கும். ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணா மூணு क्वेश्चन கொடுப்பாங்க, மூணுல ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணா அதுக்கு ஒரு 10 மார்க். இது ஒரு 10 மார்க், இது ஒரு 10 மார்க், 20 மார்க், இது ஒரு 30 மார்க். ஒட்டுமொத்தமா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு வந்து 50 மார்க். இது எதுக்குன்னா எம்டிஎஸ் கூருக்கும் போஸ்ட்மேன் இருக்கும் மெயில் கார்டு மூணு போஸ்ட்க்குமே இது வந்து இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சோ இது வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி லாங்குவேஜ் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்ல வந்து நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. பேப்பர் 3ன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 60 மினிட்ஸ் இருக்குன்றாங்க. இது எல்லாத்துக்குமே ஸ்கில் டெஸ்ட். ரைட்டா? சோ இந்த ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும், சாரி பேப்பர் 3 நம்ம பார்த்தோம். இது வந்து சில ஸ்டேட்டுக்கு மட்டும், அதாவது இந்த அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மேகாலயா, நார்த் ஈஸ்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இதே போதுமானது. ரைட்டா? மேலக்கிறதே நமக்கு வந்து சரியா இருக்கும். பேப்பர் 4 அதாவது ஃபைனலா டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது 15 நிமிஷம் நடக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 25. ஸ்கில் டெஸ்ட் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஃபார் 15 மினிட்ஸ் ஆன் கம்ப்யூட்டர்ன்றாங்க. டேட்டா என்ட்ரி 600 கீ டிப்ரெஷன் பிளஸ் ஆர் மைனஸ் 5% அது முன்ன பண்ண இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ரைட்டா? சோ இதுதான் வந்து சிலபஸ் பேட்டர்ன். ரைட்டா? என்னென்ன டாபிக் கேட்பாங்க, எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, எவ்வளவு நேரம் எக்ஸாம் நடக்கும், எல்லா விஷயமே 2022க்கு ரிவைஸ்டு பண்ணி உங்களுக்கு சிலபஸும் எக்ஸாம் பேட்டர்னும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேகன்சி வெளியிட்டாங்க, அதுக்கப்புறம் சிலபஸ் பேட்டர்ன் வெளியிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விட்டுருக்காங்க. மூணு விஷயமே முடிஞ்சிச்சு. நாலாவதா ஒன்னே ஒண்ணு வரணும், என்னன்னா அபிஷியலா நோட்டிபிகேஷன் வரணும். அந்த நோட்டிபிகேஷன்ல வச்சுதான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ரைட்டா? இப்ப வந்து அப்ளை பண்றதுக்கான அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரல, ஆனா விரைவில் வரப்போது ஒட்டுமொத்த வேகன்சி 98,083, போஸ்ட்மேனுக்கும் மெயில் கார்டுக்கும் ஃபர்ஸ்ட் வரப்போது அது 60,544 வேகன்சி இருக்கு. ஆனா அது அவ்வளவு வரப்போறது இல்ல. அதுல வந்து போஸ்ட்மேனுக்கு 50%, மெயில் கார்டுல 25%, ஒட்டுமொத்த வேகன்சி எவ்வளவு அதுல ஒரு 25% வந்து நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலமா வருது. ரிமைனிங் எல்லாமே ப்ரொமோஷன்ல போயிடும். ரைட்டா? இப்ப ஒரு 50% வேகன்சி வந்து ப்ரொமோஷன்ல போயிடும் அப்படிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சோ இந்த PDF கண்டிப்பா உங்களுக்கு அப்படின்னா இதுதான் வந்து சிலபஸ் பேட்டர்ன் எல்லாமே தெளிவா கொடுத்துருக்கிறதுனால இந்த PDF நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிறத நீங்க நினைப்பீங்க. கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம். ஓகேவா? வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. நண்பர்கள் யாராவது போஸ்ட்மேன் சம்பந்தப்பட்டது என்ன படிக்கணும், சிலபஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுதான் சிலபஸ், இதுதான் வந்து பேட்டர்ன், இப்படிதான் கேட்க போறாங்க அப்படின்றத நீங்க அவங்களுக்கும் சொல்லிடுங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.